Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் சொந்த தொகுதியான திருவாரூரில் பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு ஆயிரக்கணக்கானோர் குவிந்து போராட்டத்தில் ஈடுபட்டது கவனத்தை ஈர்த்துள்ளது. திருவாரூரில் தெற்கு வீதியை கலைஞர் சாலை என பெயர் மாற்றம் செய்து திருவாரூர் நகராட்சி கூட்டத்தில் கடந்த மாதம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இதனை கண்டித்து பாஜக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில தலைவர் அண்ணாமலை, மாநில பொதுச்செயலாளர் கருப்பு முருகானந்தம் என பாஜகவை சேர்ந்த மிக முக்கிய நிர்வாகிகள் பலர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். அப்போது பேசிய மாநில தலைவர் அண்ணாமலை, தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய அரசின் திட்டங்கள் மீது ஸ்டிக்கர் ஒட்டுவது, ஊர் பெயர்களை மாற்றுவது என இரண்டு வியாதிகள் பிடித்திருக்கின்றன. இந்த வியாதி காங்கிரஸ் கட்சிக்கு இருந்தது. அதன் காரணமாக குடும்பத்தினரின் பெயரை அவர்கள் சூட்டினார்கள். அந்த வியாதி திமுகவுக்கும் தற்போது வந்துவிட்டது என பல்வேறு விதமான விமர்சனங்களை அடுக்கினார். இந்த முதலமைச்சருக்கு புதிதாக ஒரு வியாதி பிடித்திருக்கிறது. இந்த வியாதி என்னவென்றால் ஊரினுடைய பெயரை மாற்றுவது. எங்க பார்த்தாலும் கூட அரண்டவனுக்கு இரண்டதெல்லாம் பேய் என்று சொல்லுவது போல எங்கே பார்த்தாலும் இந்த பெயரை மாற்றி புது பெயரை வைக்க வேண்டும் என்பது அவருக்கு பிடித்திருக்கக்கூடிய ஒரு புதிய வியாதி. சென்னையிலே நான் வசிக்கின்ற ஈஸ்ட் கோஸ்ட் ரோடு, அதையும் கூட கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் சாலையாக மாற்றி காட்டுவேன் என்று கங்கணம் கட்டி கொண்டு அதை பெயர் மாற்றி இருக்கின்றார்கள். இன்று இங்கே இருக்கக்கூடிய திருவாரூர்ல இந்த தெற்குரத வீதியில இதையும் கூட கருணாநிதி அவர்களுடைய பெயரை வைப்பேன் என்று ஆரம்பித்திருக்கின்றார். நான் என்னுடைய பெயரை வைப்பேன், என்னுடைய தந்தையாருடைய பெயரை வைப்பேன், என்னுடைய தாத்தாவுடைய பெயரை வைப்பேன் என்பது ஒரு மனவியாதி. இந்த மனவியாதி என்பது குடும்ப அரசியலை தலைந்தோங்கி கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களுக்கு மட்டும்தான் இந்த மனவியாதி எப்பொழுதும் இருக்கும். காங்கிரஸ் கட்சிக்கு இந்த மனவியாதி 70 ஆண்டு காலமாக இருந்தது. எந்த திட்டம் வைத்தாலும் கூட உயிரோடு இருக்கும் பொழுது அவர்களுடைய பெயரிலே வைத்துக் கொள்வது காங்கிரசுடைய மனவியாதியாக இருந்தது. அம்மையார் இந்திரா காந்தி அவர்களுடைய அர்பன் ரினியூவல் மிஷன், ராஜீவ்காந்தி அவருடைய வீட்டு வசதி திட்டம், இப்படித்தான் பெயரை வைத்துக் கொள்வார்கள். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் பெயர் அவரே வச்சுக்குவார். அந்த வியாதி இப்பொழுது காங்கிரசுடைய கூட்டணி கட்சியாக இங்கே இருந்து கொண்டிருக்கக்கூடிய திமுக உலகத்திற்கே ஒரு குடும்ப கட்சியாக முன்மாதிரியாக இங்கே இருக்கக்கூடிய திமுக அந்த வியாதி அவர்களுக்கு வந்து இப்ப அவர்களும் இந்த பெயரை வைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்நிலையில் 4 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய திருவாரூர் மாவட்டம் பல ஆண்டு காலமாக திமுகவின் பலம் வாய்ந்த கோட்டையாக பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் இதுவரை இல்லாத அளவிற்கு திமுகவின் கோட்டையாக கருதப்படும் பகுதியில் பாஜக நடத்திய ஆர்ப்பாட்டத்திற்கு 5000-க்கும் அதிகமான நபர்கள் ஒரே நேரத்தில் கூடியது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. Want to be the next IAS topper? Join Shankar IAS Academy. Thank you.